அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு எக்ஸ் ஈக்குவல் டு பதினொன்று என கொடுக்கப்பட்ட நேர்கோட்டினுடைய சமன்பாடானது எக்ஸ்எச்சுக்கு இணையாக இருக்குமா ஒய்ஹச்சுக்கு இணையாக இருக்குமா ஆதி புள்ளி வழியாக செல்லுமா அல்லது ஜீரோ கமா பதினொன்று என்ற புள்ளி வழியாக செல்லுமானு கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்வி பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் ஆய வடிவியல் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி அஞ்சு புள்ளி அஞ்சில் கணக்கு எண் மூணாவது கணக்காக வந்திருக்கு இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் முதல்ல ஒரு சின்ன வரைபடம் ஒன்று பார்த்துடுவோம் இந்த வரைபடத்தில் இது ஒய்ஹச்சு இது எக்ஸச்சு எப்போதுமே செங்குத்தா இருக்கிறத அச்சினும் கிடைமட்டமாக இருக்கிறத எக்ஸ்ஹச்சுன்னு நம்ம எடுத்துப்போம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு பதினொன்றுன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அச்சில் பதினொன்னாவது புள்ளியில் ஒரு நேர்கோடு ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் இதுதான் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு பதினொன்று அதாவது எக்ஸினுடைய மதிப்பு பதினொன்றுங்கிறது மாறவே மாறாது ஒய்யினுடைய மதிப்பு மாறிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் சப்போஸ் இங்கே ஒய் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து எக்ஸ் வந்து பதினொன்று ஸோ பதினொன்று கமா ஒன்று இங்கே வரும் அதே போல் பதினொன்று கமா ரெண்டு இங்கே வரும் பதினொன்று கமா மூணு இங்கே வரும் ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைனில் ஒய்யினுடைய அளவு மாறிக்கிட்டே இருக்கும் எக்ஸினுடைய அளவு மாறாது ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைனை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது எதுக்கு இணையாக இருக்குன்னு பாருங்கள் ஒய் அச்சுக்கு இணையாக இருக்குது எக்ஸ்ஹச்சுக்கு செங்குத்தாக இருக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க எங்கேயாவது செங்குத்துங்கிற வார்த்தை வந்திருக்கா வரல இணைங்கிற வார்த்தை மட்டும்தான் வந்திருக்கு எதுக்கு இருக்கு இருக்குது ஒய்ஹெச்சுக்கு இணையாக இருக்கு ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஒய்ஹச்சுக்கு இணை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்